வணக்கம். டிடி தொலைக்காட்சியின் மணித்தியால செய்திகள். அனைவராலும் இன்று கொண்டாடப்பட்டு வரும் புது வருடத்தினை முன்னிட்டு இப்புத்தாண்டானது அனைவருக்கும் தத்தமது பயனுள்ள நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான புதிதொரு ஆரம்பமாக அமையட்டும் என சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இன்று பிறந்திருக்கும் புத்தாண்டினை முன்னிட்டு இலங்கை பாராளுமன்றத்தின் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நன்னாட்சியில் மலர்ந்திருக்கும் 2016 ஆண்டு கல்வியில் புதுமலர் மலரும் ஆண்டாக அமையட்டும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் வே ராதாகிருஷ்ணன் தனது புதுவருட வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தனது வாழ்த்து செய்தியில், ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமானால் முதலில் அந்த சமூகம் கல்வியில் முன்னேற வேண்டும். அவ்வாறு கல்வியால் முன்னேறிய நாடுகள் இன்று உலகத்தில் பல காணப்படுகின்றன. அந்த வரிசையில் நமது நாடும் சமூகமும் முன்னேற வேண்டுமானால் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். தேசிய அரசாங்கம் ஏற்படுத்தப்பட உள்ள புதிய அரசியலமைப்பானது நாட்டினை பிளவுபடுத்தும் வகையில் அமையக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. புலம்பெயர் சிங்களவர் அமைப்பு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில், மலர்ந்திருக்கும் புத்தாண்டில் நல்லாட்சி அரசாங்கம் புதிய அரசியல் ஜாப் ஒன்றை தயாரிக்கும் பணிகளை மேற்கொள்ள உள்ளமைக்கே வாழ்த்து தெரிவித்துள்ளது. எனினும் சமஷ்டி முறையிலான தீர்வினை வழங்கி நாட்டினை பிளவுபடுத்தக்கூடாது என்று சுட்டிக்காட்டியுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சிகரெட் வகைகள் அனைத்திலும் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சிலோன் டொபாக்கோ நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி அவற்றின் புதிய விலைகளாவன பிரிஸ்டல் ஒன்றின் விலை 1 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 22 ரூபாவாக குறிக்கப்பட்டுள்ளது. ஹோல்லிஃப் ஒன்றின் விலை 2 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் விலை 35 ரூபாவாகும். ஹெப்டன் ஒன்றின் விலை 1 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 11 ரூபாவாக குறிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய சிகரெட் வகைகளின் விலைகள் இவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள இலங்கை கிரிக்கெட் சபையின் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்து நிராகரிக்கப்பட்ட 5 பேரையும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனுமதி அளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன், பிரியந்த ஜெயவர்தன மற்றும் கே வி சித்ரஸ்ரீ ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழுவினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3ஆம் தேதி இடம்பெறவுள்ள தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட குறித்த 5 பேருக்கு போட்டியிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை அறிய முடிகின்றது. இத்துடன் இந்த மணித்தியாலத்திற்கான மணித்தியால செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.